கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா, உங்களது திருமண தேதியின் கூட்டு எண் 24578 ஆக வருகிறதா? உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண உடனே அழையுங்கள். 9380855-0300. பாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8190077666. சிவாய நமக, திருச்சிற்றம்பலம், சர்வம் சிவாத்மனம், தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவற்றும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, திருக்கையிலை மலையானே போற்றி. அன்பர்களே, பக்தி ட்ரீம் நேயர்களே, உங்கள் குருமகா சன்னிதானம் மடபாதி ஆதீனம் உங்களுக்காக ஒரு அடியார் கேட்டிருக்காங்க. சந்தேகங்களை கேட்டால்தான் கிடைக்கும். கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும் என்பார்களே. அது ஒன்று. நல்ல குருமார்களாண்ட நல்ல விஷயங்களை கேட்டு ஆய்ந்து அதை தெரிந்து தெளிந்து வாழ்வதுதான் வாழ்வியல் சிறப்பு. அந்த வகையில் அந்த அடியார் என்ன கேட்டிருக்காங்க, பழைய சாதம் எல்லாம் யார் யார் வீட்டுல சாப்பிட்டு மிச்சம் மீதி சாதம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துன்னு வந்து நான் சேமிப்பு பண்ணி, ஒரு மாடு ஆடு இது மாதிரி பிராணிகளுக்கு, நாய் இது மாதிரி பிராணிகளுக்கு வைக்கிறேன், அது பாதி பேர் தவறு பழச போடக்கூடாதுன்றாங்க, பாதி பேர் போடலான்றாங்க, இது சரியா தவறா நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்கிறாங்க. உண்மை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தெரிஞ்சு தெளிந்து செயல்பட்டார் வாழ்வியல் சிறப்பு ஏற்படும். அன்பர்களே, பொதுவா நான் வந்து பாத்தீங்கன்னா, நேத்திய சாதம் இன்னைக்கு காலையில இருக்கும், அது வந்து இன்னைக்கு காலையில இருக்கு. நேற்று நைட்டு சாதம், நேற்று இரவு சாதம் இன்னைக்கு காலையில இருக்குன்னா அது பிராணிகளுக்கு கொடுக்கலாம், தவறு கிடையாது. அது சுத்தமா நல்லா இருக்கு சாதம், கெட்டு போகல அப்படின்னா நாய் பூனை ஆடு மாடு எதுக்கு ஒன்னாலும் தரலாம். ஆனா அது இழு இழுன்னு போய் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு போய் ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலையில அது சரியில்லாத இருக்குதுன்னாக்கா தூக்கி போ, அதை தரவே கூடாது, மிகப்பெரிய பாவம். ஏன்னா எவ்வுயிரும் எம்முயிர் போல் நினைப்பதுவே அல்லாமல் வேறுண்டறியே பராபரமேன் தாயுமானவர் சுவாமிகள் சொன்னார். நீ ஒண்டி நல்லா ருசியா சாப்பிடணும், அடுத்தவங்களுக்கு தரும்போது ஒண்டி எத்த தின்னா என்னன்னு போடுறது கிடையாது, பலன் கிடையாதுங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு துணியை தானம் பண்ணனா கூட இது நம்மளுக்கு பிடிக்காது, இந்த துணியை தந்துடலாமா, இது கிழிஞ்சு போயிடுது, இதை தந்துடலாமா, தந்தா பலன் கிடையாது. நல்ல துணியாத்தா வேற 1000 துணி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி சாப்பாடு, நல்ல சாப்பாடு, அந்த சாதம் நல்லா இருக்கா, நொல நொலன் ஆயிடுச்சா, பிசு பிசுன்னு ஆயிடுச்சா, தூக்கி போட்டுரு. நல்லா இருக்குனாக்கா அந்த சாதத்தை நாய்க்கு வைக்கலாம், பூனைக்கு வைக்கலாம், மாடு ஆடுகளுக்கு வைக்கலாம், எந்த பிராணிக்கும் வைக்கலாம். அந்த ஊசம் அதாவது நைட்டு வச்சதை காலையில தருவதில் தவறு இல்லை, ஆனால் நைட்டு வச்சதை இன்னைக்கு சாயங்காலம் தர்றது தவறு, ரெண்டு நாள் சேர்ந்த தத்துனு தர்றது புளிச்சு போய் பெரிய பாவம். நம்ம வந்து நான் பொதுவாகவே ஜென்ரலாவே சொல்லுவேன், ஒரு பொருளை ஒரு ஜென்ரலா சொல்ல ஒரு பூசணிக்காய் சுத்தி போட்டாவே குங்குமம் தடவாதீங்கன்னு, குங்குமம் துவச்சி ரோட்ல போடாதீங்க, ஏன்னா அந்த பூசணிக்காவை யார் சாப்பிட போறது, திருஷ்டி சுத்தி போட்ட பூசணிக்காவை யார் சாப்பிடுவாங்க, ஆடு மாடு ரோட்ல போறது கட்சி சாப்பிடும், அது அந்த குங்குமத்தை கெமிக்கல சாப்பிடுறது. அதனால அதுலயும் புண்ணியத்தை தேடிங்க, பீட்ரூட்டை சீவிட்டு அதை தேய்ங்க, சிவப்பு ஆவரம் தூக்கி போடுங்க, அது சத்துவம் ஆவானா சாப்பிட்டுட்டு போடும், புண்ணியத்தை சேர்த்துங்கன்னு. அந்த மாதிரி நீங்கள் பழைய உணவுகளை ஊசாமல் கெடாமல் நுல நுல என்று ஆகாமல் இருந்தால், பிசு பிசு என்று ஆகாமல் இருந்தால், ஒரு மோந்து பார்த்தா ஒரு வாசனை வரும், அந்த மாதிரி நாத்தடிக்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்மெல் பேடா வரும், அந்த மாதிரிலாம் வந்தா தயவு செய்து, ஏன்னா அந்த பிராணிகள் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆகி செருப்பு கொடுக்காத, கஷ்டப்பட்டு தான் நீ கத்துவ அழுவ டாக்டர்ட ஓடுவ, அது எங்க ஓடும், அது யார் ட்ரிப்பு போடுறது, அது யாரு ஊசி போடுறது, வாயில்லா ஜீவன், நம்மளே போய் அதை பாவத்தை சேர்த்துக்கிற மாதிரி ஆயிடும். தயவு செய்து உணவுகளை அதாவது உணவுகள் வந்து இரவு உணவாக இருந்தால், நல்லதா இருந்தா
ஒரு இட்லி இருக்கு, அது இட்லி ஒரு மாதிரி பிசுபிசுன்னு ஆயிட்டு போடாதீங்க, நல்லா இருந்தா போடுங்க, போடுவதில் தவறு இல்லை. ஆனா அது நல்லா இருக்கா ஆய்ந்து, நல்லா இருக்கானா என்ன அர்த்தம்னா ஒரு ஒண்ணு நீ சாப்பிட்டு பாக்கணும், நீ சாப்பிட்டு பாரு, உன்னாலே சாப்பிட முடியலன்னா அதுக்கு போடாத, அது பெரிய பாவம், உன்னாலே சாப்பிட முடியல போடாத. ஏன்னா அந்த உயிரினங்கள் என்பது எல்லாமே இறைவனுடைய படைப்பு. கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பை அண்ட துயிர்க்கும் உணவளித்து காப்பவனே பரமேஸ்வரா. கல்லுக்குள் தேரை கருப்பை அண்ட துயிர்க்கும் உணவளித்து காப்பவன் பரமேஸ்வரன். ஒவ்வொரு அரிசியும் என்ன ரூபம் பார்த்தீங்களா, அரிசி எடுத்து நிமித்தி பார்த்தீங்களா, சிவலிங்கத்தினுடைய வடிவம் அது. ஒவ்வொரு அரிசியும் சிவபெருமானுடைய அம்சம். ஆனால் தான் அன்னாபிஷேகம் பண்றோம். ஒவ்வொரு அரிசியில் முகத்தில் எம்பெருமான் திருமுகம் அது. அந்த பிராணிகளுக்கு தரும்போது நல்லதாக தயவு செய்து ஊசி போந்து கெட்டு ஊசி போச்சா நாய் போடு, ஊசி போச்சா நாய் போயிடு, நாளைக்கு மொத்தமா நீ ஊசி போயிடுவேன். இதெல்லாம் அந்த பாவத்தெல்லாம் பண்ணனா இறைவன் உனக்கு பிரச்சனை பண்ணிடுவான். எப்பவுமே நான் வந்து பாத்தீங்கன்னா மகாமந்திர குருஜின்னு ஒரு சுவாமிஜி இருக்கார், அந்த சிவனடியார் தில்லை அம்பல மகாமந்திர குருஜின்னு சொல்லி தெருவில் இருக்கிற டாக்குக்கு எல்லாம் போய் சாப்பாடு வைப்பாரு. எப்படி தெரியுமா வைப்பாரு, இன்னொருத்தராங்க சிமெண்ட் தரையில் அப்படியே போட்டுருவாங்க, ஒவ்வொன்றுக்கும் இலை வச்சு சாப்பாடு வைப்பாருங்க, அவரு இலை வைத்து சாப்பாடு வைப்பாரு. ஒவ்வொரு நாய்க்கும் ஒவ்வொரு இலை, பால் மாறாம. ஏன்னா அதே மனுஷன் நம்மள மாதிரியே பாவனை, எதையும் எடுத்து போறது இல்லை. நன்றே செய், அதை இன்றே செய், அதை ஒழுங்காக செய். பழைய உணவுகளை வாசனை வராமல், அதாவது துர்நாள் அது மேல ஒரு ஸ்மெல் வராது இருந்தால், நல்லதாக இருந்தால், கெடாமல் இருந்தால், நைட்டு செய்ததை சாயங்காலம் எத்தனை பேர் தயவு செய்து இன்னைக்கு நைட்டு நாய்க்கு போடலான்னு போடாது, எப்படி போட்டு நைட்டு செய்து காலையில விடுங்க, காலையில செய்ததை நைட்டு போடுங்க, தப்பே கிடையாது. சுத்தமா நல்லா கெட்டு போகாத இருந்தா அந்த உணவை வந்து பிராணிகளுக்கு நீங்கள் தருவதில் தவறில்லை. இதுல ஒரு விஷயம் இருக்குது, இந்த அம்மையார் வந்து பல பேருடைய உணவை சேமிச்சு எடுத்துன்னு வந்து போடுறதா சொல்றாங்க. ஆனா தயவு செய்து அப்படி பல பேருடைய உணவு, அது வேற அரிசி இருக்கும், இது வேற அரிசி இருக்கும், அது வேற பொரியல் பண்ணிருக்கு, எல்லாம் ஒண்ணு கலந்தாக்கா அது வந்து கெட்டு போயிடும், சில இது நல்லா இருக்காது. அந்த மாதிரிலாம் தயவு செய்து தராதிங்க. நீங்க சாப்பாடு நைட்டு செய்தது காலையில் நல்லா இருக்கா போடுங்க, அடுத்தவங்களுக்கெல்லாம் வாங்கியாந்து நீ போடாதீங்க, அவங்கவுங்க போட்டு புண்ணியத்தை தேடிக்கிட்டு நீங்க எட்டாந்து சேர்த்து அதை போடாதீங்க. தயவு செய்து அந்த பாவமே வேண்டாம், சுத்தமா போடணும், ஒழுங்கா போடணும், அது சாப்பிடுறது நல்லா இருக்கணும். ஒவ்வொருத்தர் ஒருத்தர் அரிசி மோட்டா இருக்கும், ஒருத்தர் சாப்பிட்டா இருக்கும், இது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து போடக்கூடாது. அவங்கவுங்க தர்மாவுக்கு அவங்கவுங்க போட்டுக்கிட்டோம். அதே மாதிரி ஆடைகள், இந்த ஆடைகள் கலெக்ட் பண்ணுங்க, ஆடைகள் கலெக்ட் பண்ணுங்க. எல்லாரும் வீட்டுல இருக்கிற குழந்தைங்க, 4 வயசுல குழந்தை ட்ரெஸ் அருமையான ட்ரெஸ் தச்சு போட்டிருப்பாங்க, அது 8 வயசு ஆகிட்டு இருக்கும், அந்த ட்ரெஸ் அப்படியே வீட்டுல இருக்கு, அதெல்லாம் வாங்குங்க, ஒரு அட்டைப்பெட்டியில சேர்த்து வைங்க. ஏழை குழந்தைகள் துணி வாங்க இல்லாம ஜட்டி கூட போடாம ரோட்ல சுத்துதுங்க, அதுங்களுக்கு இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்ட பட்டுன்னு கொடுத்து பாருங்களேன், அதுங்களுக்கு என்ன சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம், இதுதான் உண்மை. அந்த ஏழை வாழ்த்துவா, நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறன்ற மாதிரி அந்த ஏழை நம்மளை பார்த்து நீங்க நல்லா இருக்கணும் புண்ணியவானேன்னு வாழ்த்துவான். எப்படி உதவி செய்யணும், இப்படியெல்லாம் செய்யுங்க. துணி, பழைய துணிகளை, இந்த குர, அதாவது ஒரு புயல் பெரிய ஒரு சுனாமியால பாதிக்கப்பட்ட போது எத்தனையோ பேர் துணி எல்லாம் இழந்து தவிர்த்த போது அங்கங்க துணி கலெக்ஷன் பண்ணி எத்தனை பேர் கொடுத்தாங்க, அதுல நானும் ஒருத்தன். எத்தனையோ துணிகளை, பழைய துணிகளை மூட்டையை வாங்கின்னு போய் பல ஊர்ல கொடுத்துட்டு வந்தவங்கள அடியேனும் ஒருத்தன். புண்ணியம், ஆடைதான மிகப்பெரிய புண்ணியம். உணவு, நல்ல உணவு தினந்தோறுமே நீங்க சாப்பிடும் போது ஒரு பிடி எடுத்து வெளியில வைங்க. காக்கா, குருவி, ஒரு டாக்டர் வீட்டுல பார்த்தேன், ஜன்னல்ல ஒரு பிடி வைக்கிறாங்க, அணில் மரத்துல இருந்து இறங்கி வாங்கி டெய்லி சாப்பிடுது. அது என்ன சுவாமி, டெய்லி வந்து சாப்பிடுது சுவாமி, இந்த அணில் ஒண்ணு டெய்லி இந்த டைம்ல வந்துடும் சாமி, இப்போ சாப்பிடும். அம்மா, அது அணில் இல்லம்மா, அதிதிமா, ஏதோ ஒரு சித்தர்கள் மாதிரி சித்தர்கள் சாப்பிடுறாங்க. டெய்லி வைங்க, நெய் போட்டு வைங்க. அணில இந்த அம்மா நெய் போட்டு பிசைஞ்சு வைக்குது. அணில் நல்லா இந்த வாட்டி போனா புசு புசுன்னு ஆயிட்டு இருக்கு, நெய் சாதம் சாப்பிடு. அது என்ன வாழ்த்தம் இல்லையா,
என்ன சொல்லி விட்டேன் நெய் போட சொல்லி, எவன் ஒண்டி நெய்யை போட்டு சாப்பிடுவாங்க, அது ஒரு சுட்டு விட்டாங்க. காக்காய்க்கு நல்லா பாருங்க, எங்க வீட்டுல எல்லாம் காக்காய்க்கு சாப்பிட சாப்பாடு வைக்கும் போது நெய் போட்டு கலந்துதான் வைப்போம் நாங்க. ஏன்னா அதிதி அது முன்னோர்கள் வந்து சாப்பிட்டு போறாங்க, நெய் போட்டு நம்மள நெய் ஊற்றி வளர்த்து தானே சுவைன்னு இப்படி இருக்கும் பல பலன்னு முன்னோர்கள் சாப்பிட்டு போறாங்கள வச்சா என்ன. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு செயல் செய்யுங்க, ஆனா உங்க வீட்டு சாப்பாட்டை நீங்க போடுங்க முன்னாள் சாப்பாட்டை என்று சொல்லி வாழ்த்துக்கிறேன்.